வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஃபிஷ். நாம இப்ப எடுத்துக்கிறது பாறை மீன். இந்த மீனை வச்சு நம்ம விதவிதமா சமைக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு சமைக்க போறது ஃபிஷ் ஃபிங்கர். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ். நம்ம இதை ஹோட்டல்ல மெயினா வந்து இதை போனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இன்னைக்கு செய்யலாம். இங்க புதுசா நம்ம கூட இருக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம கூட வந்து சமைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் இங்க நம்மளோட டீம் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் பாஸ். வில்லேஜ் குக்கிங் ஃபிஷ் சேனல்ல நிறைய வீடியோஸ் பாத்துருக்கேன். அவங்க சேனல்ல இருக்க ஃபிஷ்க்கு ஏத்த மாதிரியே ஏதாவது ஒண்ணு பிரம்மாண்டமா செய்வாங்க. அந்த பிரம்மாண்டம் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய மீன் இது. உங்களுக்கு எப்படி விஷுவல் இருக்குன்னு தெரியல. குயின் ஃபிஷ். இன்னைக்கு இந்த ஃபிஷ் வந்து அவர் என்னென்னலாம் பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறான்னு தெரியல. பட் அவர் எப்போதும் பிரம்மாண்டமா முடிக்கிற மாதிரி வரும். நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம். வாங்க, நாங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்றோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை வெட்டி ஃபுல்லாகவே போன்லெஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்கின் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வெட்டிட்டு இருக்கோம் எப்போ பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது. செய்கிறது எல்லாத்தையும் மழையில் தான் போட போகிறோம்னு நம்ம வெட்டி சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம வந்து ரெண்டு டைப்பில் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு, இன்னொன்று வந்து நம்ம ஸ்பைஸியாக வந்து ஒரு ஸ்டைல். ஸோ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மேரினேஷனுக்கு வந்து ஃபஸ்ட் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் புழிஞ்சி எடுத்துருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ச
மசாலா mix பண்ணியாச்சு இதுல வந்து மீன் ஆட் பண்ணிக்கலாம் கோகுல் சார் மீனை போடுங்க நல்ல ஜென்ட்லா உடையாம கலர்றாரு நல்லா கலரியாச்சு ஒரு 1/2 hour மசாலா ஊறி விட்டோம் முடிச்சிரலாம் செகண்ட் ப்ரிபரேஷன் சோ நம்ம வீட்டு ஸ்டைல்ல இது ஃபிஷ் ஃபிங்கருக்கு நம்ம மசாலா போட போறோம் இதுல அடிஷனலா வந்து மிளகாய் தூளும் கரம் மசாலா முட்டை மைதா மாவு இது நாலு அடிஷனல் ஆட் பண்ண போறோம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் புளிஞ்சி எடுத்த லெமன் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா mix பண்ணிக்கலாம் மசாலாவில் மீன் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா mix பண்ணியாச்சு இந்த மசாலாவும் அதுக்கு முன்னாடி மசாலா போட்டதும் ஒரு 10 to 20 minutes ஊற வச்சா நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு டாடா டிப் பண்ண போறோம் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் தேவை மைனஸ் நான் ஆல்ரெடி செஞ்சிட்டேன் இது எப்படி உங்களுக்கு டவுட் ஆந்துச்சுனா प्रीवियसா நம்ம வீடியோ போட்டுறோம் இத பத்தி சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இப்போ மைனஸ் பண்ணியாச்சு ரெகுலரா செய்யற மாதிரி சோ இது கூட நம்ம டாடா டிப் செய்யறதுக்கு சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் சோ அது ஒரு ஏ போட்டுக்கோங்க அப்புறம் வந்து தேவையான அளவு போடுங்க वेपर कार कमिया वेपर को ना सेपे प्लस वो साल सेको इतकूँ वो आक्चुअल पिकल कुर सो इनके नम कल उदा नहीं वीटल सेको पड़े ना ना मिक्स पड़ी मुड़चों मेल वो कोमी कुछ पटको ना ब्रेडिंग पड़पर फिश वो मैदा वो मुट वो वो ब्रेड क्रम्स वो और मीन काल सायकाल अंजु मणि आज कुकिंग फेस्ट अभी அதோட பிரம்மாண்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 200 300 பீஸ் போட்டு பாருங்க நினைக்கிறேன் இதெல்லாம் உருட்டி முடிக்க கொஞ்ச நேரம் ஆகும் ஆனா எவ்வளவு பயங்கர ஃபினிஷிங் வருதுன்னு பார்க்கறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைலினு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கோம் அதுல ஒரு 200 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரெட்டிங் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு ஸ்டைல்ல ஃபிஷ் ஃபிங்கர் பண்றதுக்கான பிரெட்டிங் சோ இது வந்து பாத்தீனா ஆல்ரெடி மசாலா mix பண்ணி வச்சிருக்கோம் சோ டைரக்டா பிரெட் கிரம்ஸ்க்கு தான் போட போறோம் डायरेक्टा ब्रेड क्रम्स वो आलरे मुट वो आड पड़ो मुट मैदा डायरेक्टा ब्रेड क्रम्स टेस्ट वो वे लवल
எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணணும், இல்லைனா அவுட்ரு மட்டும் தீஞ்சிரும், அப்புறம் உள்ள ஃபிஷ் வந்து வேகாது. நம்ம இன்னைக்கு ரைஸ் பிரைன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது அப்படின்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கு. வில்லேஜ் குக்கிங் ஃபீஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சாஸ் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. காலேருந்து போட்ட எஃபெக்ட்டுக்கு அவுட் புட் சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இன்னும் மைன் விசாக் கூட சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்குது. நல்ல சுவையான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். நல்லாயிருக்கு ஃபிஷ் ஃபிங்கரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் எல்லாமே நல்லா டெலிஷியஸாக இருக்குது.